ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான பிளேஸ்க்கு போய் காட்ட போகிறேன் உங்களை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிளம்பி நம்ம போகிற வழியிலேயே ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு, அண்ட் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நம்ம லிட்டில் சாம்பை கொஞ்ச நேரம் விளையாட விட்டாச்சு. ஸோ விளையாண்டு முடிச்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர் போய் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த கிராசரி ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்ட்மவுத்தில் இருக்குது. ஸோ ஹாலிஃபாக்ஸில் இருக்க ஒரு ஷாப் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நான் காட்ட போகிற ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, டார்ட்மவுத்தில் இருக்க போகிற ஷாப்பு. ஸோ இது வந்து இங்கே கோல் ஹார்பர், இந்த டார்ட்மவுத்தை சுற்றி இருக்க பீப்புள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷாப் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சுங்க, கொஞ்சம் கிட்டக்கையும் இருக்குது, ஈஸி அக்சஸபிளாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம போக போகிற ஷாப், சவுத் ஏஷியன் மார்ட். ஹாய் மிஸ்டர், என்ன பண்ணுறீங்க? ஈஷர் தூங்கிட்டான் டாடி, ஈஷர் தூங்கிட்டான், விட்டுட்டு போயிடலாம். ஐயோ ஸோ இப்போ அப்படியே நம்ம கடைக்குள்ளே போய் இந்த கடையில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்ற ஐடியாவை வந்து பார்க்கலாம். ஸோ கடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு அப்படியே பார்த்துக்கோங்க. என்டர் ஆனதும் வந்து அப்படியே கார்ட் வச்சுருக்காங்க. இங்கேயே நமக்கு டிஸ்பிளேக்கு எல்லாமே வச்சுருக்காங்க, என்னென்ன கிடைக்கும்னு. ஸோ கடைக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோங்க. ஸோ கடைக்குள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். நமக்கு இந்த இந்தியன் கிராசரி ஸ்டோரில் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீசர் செக்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஆட்டா, மைதா, எல்லா டைப் ஆஃப் ரைஸுமே வச்சுருக்காங்க. ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ், ஸ்டிக்கி ரைஸ், அப்புறம் பாஸ்மதி ரைஸ்லேயும் வந்து நிறைய நோன் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே கிடைக்குது. பொன்னியரிசி, சோனா மசூரி, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நமக்கு ஃப்ரோசனில் சப்பாத்தி, ரொட்டி, குல்ச்சாஸ் அண்ட் பரோட்டாஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்குது. கிடைக்கிற
சாப்பிடவே வேண்டாம். எனக்கு ஜிம் ஜாங் வேணும். ஒரு காட்டுல இருந்து இதையும் எடுத்து போறோம். ஈஸ்வர் நோ இங்க பாரு, தேன் தேன் குழலாம் எடுக்கலாமா? வாட்டல்ஸ். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்நாக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து 3.99, 4.99 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், பொரி உருண்டை, சோம்புப்பிடி, ஜாமுன் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. இங்கே நமக்கு சப்பாத்தி கட்டை இருக்குது, சாஃப்ரான் கிடைக்குது. இப்போ பாருங்கள், சாஃப்ரான் வச்சுருக்காங்க. எவ்வளோ விலைன்னு தெரியல, இங்கே போடலை சாஃப்ரானோட விலை. அண்ட் நம்ம ஊர் சோப்புகள், அப்புறம் ஊதுபத்தி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ரைஸ் மூட்டை இருக்குது, அகெயின் குர்குரே இருக்குது. இது வந்து ரோஸ் எசன்ஸ் நினைக்கிறேன், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வச்சுருக்காங்க அதுக்கு. ஸோ கஸ்டர்ட் பவுடர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் நம்மளோட மசாலா ஐட்டங்கள் ஆஸ் யூஷுவல், எல்லா இன்ஸ்டன்ட் மசாலா. ஸோ அதில் நானும் இந்த தடவை இதை ட்ரை பண்ண போகிறேன், சிக்கன் 65 மசாலா. அண்ட் எல்லாமே இருக்குங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லா பிராண்ட்லேயும் எந்தெந்த மசாலாலாம் வேணுமோ எல்லா மசாலாவும் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து 1.99 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 1.79 ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே நமக்கு மசாலா ஐட்டமில் எல்லாமே கிடைக்குது. ஸோ பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஹெச் இருக்குது, ஈஸ்டர்ன் இருக்குது, ஆச்சி, சக்தி, அப்புறம் நேஷ்னல்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது, 777 இருக்குது. ஸோ எல்லா பிராண்ட்லேயுமே நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்குதுங்க. இட்லி பொடி, ரசப்பொடி, அந்த புளியோக்கரை மிக்ஸு, அப்புறம் நமக்கு இந்த சிக்கன் மசாலாஸ், சாட் மசாலாஸ், இது மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஸோ நானும் இப்போ தான் ஒரு ஒரு பிராண்டாக எப்படி இருக்குன்னு வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த செக்ஷன் அவ்வளோதான், இட்ஸ் அ காமன் திங், எல்லா மசாலாவும் எல்லா இன்ஸ்டன்ட் மசாலாவும் இருக்க செக்ஷன். ஸோ அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ரேட்டும் வந்து நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இதில் பார்த்தாலும் தெரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் புட்டு, ஆப்பம் பொடி பாருங்கள், ரைஸ் ரைஸ் ஃப்ளவர் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே பாருங்கள். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஈஸ்டர்ன் இட்லி பொடி. ஸோ இது வந்து இட்லி பொடி 4.something, அது நியர்லி $5, பெரிய பாக்கெட்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து $5 வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து எம்டிஆர் அந்த ரெடி டு குக் அந்த ஐட்டம்லாம் இருக்குது, கப் நூடுல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு என்னத்துக்காக முக்கியமாக காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது நம்ம ஊரில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக, நான் சீப் அண்ட் பெஸ்ட்டான்னு சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த 100 ரூபாய்க்குள்ளார கிடைக்கும்ல, லைக் பெருங்காயம் அதெல்லாம் வாங்குவோம்ல, அது மாதிரி இருக்க ஐட்டம்லாம் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடலாம். பெருங்காயம், அப்புறம் இது வாட்ஸ் அட் சேமியா, அதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்காக கொஞ்ச நாளைக்கு யூஸ் ஆகும், ஒரு 2 பேக்கெட் வாங்கி போட்டோன்னா. அண்ட் இந்த மாதிரி வத்தல்லாம் கூட நமக்கு யூஸ் ஆகும், இதெல்லாம் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட்டு 3.99, 4.99 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி வீட்லேயே கூட செய்வோம் சிலர், நமக்கு வெளியில் கூட சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் சில ஐட்டங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிட்டு வாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ தான் புதுசாக கிளம்புறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ப்ரைஸ்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு உங்கள் பெட்டியை பேக் பண்ணுங்கள்.
ஸோ அதுக்காகவும் தான் நான் முக்கியமாக காட்டுறேன். இன்னொன்று, ஆல்ரெடி நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ இங்கே இருக்க கடைங்களுக்குள்ளார கம்பேர் பண்ணி நமக்கு சில கடையில் சிலது கிடைக்காமல் இருக்கலாம், ஸோ இந்த கடையில் சிலது கிடைக்கலாம், அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கருப்பட்டிலாம் வச்சுருக்காங்க. ஸோ கருப்பட்டி, ஜாக்ரி அதெல்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த கடையை வந்து நீங்கள் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஐட்டமுமே ஓரளவுக்கு இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்க கடையில் ஏதாவது இங்கே இருக்க ஐட்டம் கிடைக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஊர்லேருந்தே வரீங்க அப்படின்னா அப்படியே கம்பேர் பண்ணி பேசிக்காக, கொஞ்ச நாளைக்கு நம்ம நிறையா பேக் பண்ண முடியாது, பட் பேசிக்காக வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கி போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே எங்கே கிடைக்குதோ அப்படி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்களேன், கருவேப்பிலையை காய வச்சு பேக்கெட் போட்டு 3.99 விற்கிறாங்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி நான் ஊர்லேருந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யாராவது புதுசாக வரீங்கன்னா கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஊரில் உங்களுக்கு கருவேப்பிலை செடி இருக்குது, இல்லை ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக கிடைக்கும் நமக்கு கருவேப்பிலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.99 ஒரு கட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து காய வச்சு வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு மன்னா ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்நாக் தான் வச்சுருக்காங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. அகைன் இங்கே நம்ம மசாலா ஐட்டம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு காய்கறிலாம் இருக்குது. ஸோ காய்கறிலாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, ஓரளவுக்கு நம்ம இந்தியன் காய்கறி எல்லாமே இங்கே கிடச்சிருங்க. வெண்டைக்காயெலாம் இருக்குது, பப்பாயா வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இங்கே கிடைக்கும், இந்தியன் காய்கறி எல்லாமே கிடச்சிரும். ஸோ காய்கறி பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், லோக்கல் ஸ்டோரில் கூட கிடைக்கும். அங்கே கிடைக்காததை நம்ம இந்த மாதிரி இந்தியன் ஸ்டோர்லேயும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தோட விலையும் இங்கே போர்டில் போட்டிருக்காங்க. தூதுவளை பொடி, குறிஞ்சா பொடி, முருங்கை பொடி, நெல்லி பொடி. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த கடையில் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு. ஸோ எல்லாமே வச்சுருக்காங்கங்க. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையும் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எடுத்து காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ நாங்கள் முக்கியமாக வந்தது மாவு வாங்க. ஸோ அதை வாங்கியாச்சு நாங்கள். தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவ்வளவுதாங்க இன்றைக்கி இந்த இந்தியன் ஸ்டோர் உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால்மார்ட்குள்ளே வந்துட்டோம். அண்ட் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சவுஜி. சாப்பிடு.
அதுக்குன்னு கீழே அப்போது அறிவு இல்லை. What is this? Thank you, Daddy. Open பண்ணுங்க டாடி. இதை என்னால் ஒரே கையில் ஓப்பன் பண்ணிட்டு எடுக்க முடியும். உனக்கும் ஜுட்டுச்சா, அவனுக்கும் ஜுட்டுச்சா. இது இது அப்படியே வை, எதுவும் பண்ணாத. There is a பன்னிக்குட்டி ஃபார் யூ. ஏதோ போகலாம் போல இருக்கு. ஆமாம், அவன் கண்டுபிடிப்பாங்க. என்ன இஷ் அது? இட்ஸ் a funny kitty. இங்க பாரு, இந்தா உள்ள ஃப்ரைஸ் சாப்பிடு. மோ நைட் அந்த பட்டர் ஸ்கூல் வேணும். சரிடா, பண்ணி தரேன்டா. நாலு பரோட்டா வேணும். சரி சரி.